உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். அசாம் பாக்கி விவகாரம் தொடர்பில் விசாரணைக்கு வரும்படி லலிதாவுக்கு புக்கிட் அமான் உத்தரவு. மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைவர் தான் ஸ்ரீ அசாம் பாக்கி பங்குகள் வாங்கியது தொடர்பில் தாம் எழுதிய இரண்டு செய்திகள் குறித்து விசாரணைக்கு வரும்படி புக்கிட் அமான் உத்தரவு பிறப்பித்துள்ளது என்று லலிதா குணரத்னம் தெரிவித்தார். வரும் பிப்ரவரி 3ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 2:30 புக்கிட் அமான் வரும்படி எனக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜனவரி 7ஆம் தேதி எனக்கு எதிராக ஊழல் தடுப்பு ஆணையம் புகார் செய்தது. மேலும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைவர் தான் ஸ்ரீ அசாம் பாக்கி ஜனவரி 21ஆம் தேதி கோலாலம்பூர் உயர் நீதிமன்றத்தில் என் மீது மான நஷ்ட வழக்கு தொடுத்துள்ளார். இந்த வழக்கை சந்திக்க நான் தயாராக இருக்கிறேன் என்றார் அவர். தனது வங்கிக் கணக்கில் சகோதரர் நசீர் 2 தனியார் நிறுவனங்களில் 500,000 வெள்ளி மதிப்புள்ள பங்குகள் வாங்க அனுமதி கொடுத்ததாக அசாம் பாக்கி ஒப்புக்கொண்டது நாட்டில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பிரதமருக்கு எதிராக அவதூறு செய்தி போலீசில் புகார். பிரதமர் டத்து ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியாக்கு பற்றி அவதூறு செய்திகள் வெளியிட்டதாக கூறி 3 இணையதளங்களுக்கு எதிராக பிரதமரின் அரசியல் செயலாளர் முகமது அன்வர் யூனுஸ் போலீசில் புகார் செய்துள்ளார். ஆதரவை மீட்டுக்கொள்ளாதீர்கள் மற்றும் பிரதமர் பயப்படுகிறார் என்ற தலைப்புகளில் செய்தி வெளியிட்டதை தொடர்ந்து அந்த இணையதளங்களுக்கு எதிராக இவர் புகார் செய்துள்ளார். புயல் காற்றினால் பாதிக்கப்பட்ட ஈப்போ மக்களுக்கு விரைந்து உதவிகளை வழங்குங்கள். புயல் காற்றினால் ஈப்போ நகரில் உள்ள தமான்தாசி மற்றும் கம்பங் தாவோ மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளன. பல மரங்கள் வேரோடு சாய்ந்துள்ள வேளையில் 100க்கும் மேற்பட்ட வீடுகளின் கூரைகள் பறந்ததால் மக்கள் பரிதவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்போ பாராட் நாடாளுமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் எம் குலசேகரன் உடனடியாக களத்தில் இறங்கி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறினார். இவர்களின் வீடுகள் விரைந்து பழுது பார்க்கப்பட வேண்டும். மேலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அனைத்து உதவிகளை பேரா மாநில அரசு செய்து கொடுக்கும்படி அவர் கேட்டுக்கொண்டார். Kita ada di sini untuk menolong mereka. Nampaknya sangat serius. Tetapi yang baik, tidak ada seorang pun yang kena cedera. Kita akan tolong seberapa yang boleh dan dapat lagi bantuan kepada mereka. மாயிக்கா கிளை தலைவருக்கு எதிராக விஷம பிரச்சாரம். மணிமாறன் மீது போலீசில் புகார். உதவியை நாடி வந்த பெண்ணிடம் ஒரு மாயிக்கா கிளை தலைவர் பாலியல் தொல்லை தரும் வகையில் நடந்து கொண்டதாக மணிமாறன் என்பவர் வெளியிட்ட காணொளி தொடர்பில் அவருக்கு எதிராக மாயிக்கா இளைஞர் அணி உச்சமன்ற உறுப்பினர் ரூபன் இன்று டாங்வாங்கி மாவட்ட போலீஸ் நிலையத்தில் புகார் செய்துள்ளார். மணிமாறன் வெளியிட்டுள்ள குற்றச்சாட்டுகள் அபத்தமானவை. இவருக்கு எதிராக போலீசார் விசாரணை நடத்த வேண்டும் என்று ரூபன் கேட்டுக்கொண்டுள்ளார். சபாவில் அம்னோவுக்கு துரோகம் இழைத்தார்கள். சபா மாநில சட்டமன்ற தேர்தலில் தேசிய முன்னணி மற்றும் அம்னோவுக்கு எதிராக பரிகத்தா நேஷனல் 17 இடங்களில் வேட்பாளர்களை நிறுத்தியது. மேலும் 6 சுயேட்சை வேட்பாளர்களை நிறுத்தி அம்னோவுக்கு துரோகம் இழைத்தது என்று முன்னாள் பிரதமர் டத்து ஸ்ரீ நஜித்துன் ராசாக் இன்று குற்றம் சாட்டினார். 2020ஆம் ஆண்டு மஃபாகத் நேஷனல் தொடங்கப்பட்டது. அம்னோ மற்றும் பாஸ் கட்சி இடையில் மட்டுமே இந்த கூட்டணி உருவாக்கப்பட்டது. இருப்பினும் இந்த கூட்டணி தொடர்பில் பெர்சாத்து கட்சிக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது. ஆனால் 3 மாதங்கள் கழித்து எங்களுக்கு எதிராக பரிகத்தா நேஷனல் வேட்பாளர்களை நிறுத்தி துரோகம் இழைத்தது என்று அவர் சாடியுள்ளார். பாட்டிக்சலில் எஸ்பிகே கிளினிக் குழுமத்தின் இலவச மருத்துவ முகாமில் 400 பேர் நன்மையடைந்தனர். பாட்டிக்சென் தெலுக்குமாங்கில் ரவாங் எஸ்பிகே கிளினிக் குழுமத்தின் ஏற்பாட்டில் நேற்று மிகப்பெரிய அளவில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த மருத்துவ முகாமில் 400க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு இலவசமாக சிகிச்சை பெற்றனர்.
பாட்டிக்சன் நாடாளுமன்ற உறுப்பினரும் பக்காத்தான் ஹராப்பான் தலைவருமான டத்து ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் மற்றும் ஸ்ரீ தஞ்சோங் சட்டமன்ற உறுப்பினர் டத்து எம் ரவி சிறப்பு வருகை புரிந்து மருத்துவ முகாமை பார்வையிட்டு எஸ்பிகே கிளினிக் குழுமத்தின் தலைமை செயல்முறை அதிகாரி டாக்டர் சத்யபிரகாஷ் நடராஜன் மருத்துவர்கள் மற்றும் தாதியர்களின் சேவையை பாராட்டினார்கள். சொந்த செலவில் மக்களுக்கு இலவச மருத்துவ சேவைகளை வழங்கி வரும் எஸ்பிகே கிளினிக் குழுமத்தின் சமூக பணி தம்மை பெரிதும் கவர்ந்துள்ளது என்று டத்து ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். இதனிடையே எஸ்பிகே கிளினிக் குழுமத்தின் தலைமை செயல்முறை அதிகாரி டாக்டர் சத்யபிரகாஷிடம் நீங்கள் அரசியலில் ஈடுபட போகிறீர்களா என நிருபர்கள் கேட்டனர். நான் ஏற்கனவே அரசியலில் ஈடுபட்டு விட்டேன். அரசியல் மற்றும் சமூக சேவையில் தீவிர கவனம் செலுத்தி வருகிறேன் என்று அவர் சொன்னார். சுங்கை சிப்புட் மக்களுக்கு சீன பலகாரங்கள் தயாரிப்பு. சமூக சேவகி இந்திராணி செல்வகுமார் தலைமையிலான ஸ்குவாட் பர்த்துவஹான் புனராஜு இன்சான் சுங்கை சிப்புட் இயக்கம் சீன புத்தாண்டை முன்னிட்டு லவ் லெட்டர்ஸ் எனும் சீன பலகாரங்களை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளது. சீனர்களுக்கு மிகவும் பிடித்தமான பாரம்பரிய பலகாரமாக லவ் லெட்டர்ஸ் விளங்குகிறது. வசதி குறைந்த சீன மக்களுக்கு வழங்கும் வகையில் இந்த பலகாரங்கள் தயாரிக்கப்பட்டதாக செல்வராணி தெரிவித்தார். வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட 450 பேருக்கு ஜூம் ஷாப்பிங் பற்றுச்சீட்டுகள். சீன புத்தாண்டை முன்னிட்டு கொத்தாக்குமனிங் தொகுதியைச் சேர்ந்த 450 பேருக்கு ஜூம் ஷாப்பிங் பற்றுச்சீட்டுகள் வழங்கப்பட்டுள்ளது என்று ஸ்லாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் வி கணபதி ராவ் தெரிவித்தார். மக்களிடமிருந்து அதிகமான விண்ணப்பங்கள் கிடைத்ததைத் தொடர்ந்து 10,000 வெள்ளி மதிப்பில் கூடுதலாக 100 பற்றுச்சீட்டுகள் இத்தொகுதி மக்களுக்கு ஒதுக்கப்பட்டது. உதவியை பெற்றவர்களில் 90 விழுக்காட்டினர் கடந்த டிசம்பர் மாதம் ஏற்பட்ட வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் ஆவர் என்று அவர் சொன்னார். நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. புயல் காற்றினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு பேரா அரசு 1,300 வெள்ளி உதவித்தொகை. புயல் காற்றினால் பாதிக்கப்பட்ட இப்போ தமாத்தாசி மற்றும் கம்புங் தாவா மக்களுக்கு பேரா மாநில அரசு 1,300 வெள்ளி வழங்கி உதவிக்கரம் நீட்டியுள்ளது. பேரா மாநில மந்திரி பசார் டத்து ஸ்ரீ ஷரணி முகமது இன்று பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கூறினார். சேதம் அடைந்த வீடுகள் விரைந்து பழுது பார்க்கும் பணியை மேற்கொள்ள குத்தகையாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தலா 1,300 வெள்ளி உதவித்தொகை வழங்கப்படுவதாக அவர் சொன்னார். புயல் காற்றினால் இங்கு மிகப்பெரிய அளவில் 219 வீடுகள் சேதம் அடைந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அடிப்படை சம்பளம் உயரவில்லை, மின்சார கட்டணம் உயர்ந்துவிட்டது. தொழிலாளர்களின் அடிப்படை சம்பளம் உயரவில்லை, ஆனால் மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டு இருப்பது குறித்து MTUC எனப்படும் மலேசிய தொழிற்சங்க காங்கிரஸ் கடுமையாக சாடியுள்ளது. ஜனவரி 1 தொழிலாளரின் அடிப்படை சம்பளம் உயர்த்தப்பட்டிருக்க வேண்டும், ஆனால் தொழிலாளர்களின் அடிப்படை சம்பளம் உயர்த்தப்படாமல் மின்சார கட்டணத்தை அரசாங்கம் உயர்த்தி இருப்பது எந்த வகையில் நியாயம் என்று MTUC தலைமைச் செயலாளர் கமருல் பஹரின் கேள்வி எழுப்பியுள்ளார். என் அரசியல் வாழ்க்கையை முடிக்க சதி, டாக்டர் மஸ்லி மாலிக் ஆவேசம். கல்வி அமைச்சராக இருந்தபோது நான் எந்த ஒரு ஊழலிலும் ஈடுபடவில்லை என்று சிம்பாரங்காம் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் மஸ்லி மாலிக் தெரிவித்தார். கல்வி அமைச்சின் பெயரை பயன்படுத்தி யாரிடமும் பணம் வாங்கவில்லை. ஜொஹூர் மாநில சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு களங்கத்தை ஏற்படுத்தவும் என் அரசியல் வாழ்க்கையை முடிக்கவும் பயங்கர சதி முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக அவர் சொன்னார். எனக்கு எதிராக மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் மேற்கொள்ளும் எந்த ஒரு விசாரணைக்கும் உதவ தயார். நாட்டில் பேறு குறைந்தவர்கள் மற்றும் மலேசியர்களுக்கு தரமான கல்வி கிடைக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறேன் என்று அவர் சொன்னார். இதனிடையே லயாங் லயாங் சட்டமன்ற தொகுதியில் க அடிலான் சார்பில் போட்டியிடும் இவரின் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. இவரை போட்டியிடாமல் தடுப்பதற்கு சதி வேலைகள் ஆரம்பமாகிவிட்டதாக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுவதால் க அடிலான் கட்சி மிகவும் உஷாராக இருக்க வேண்டும் என்று ஆதரவாளர்கள் கேட்டுக்கொள்கிறார்கள். நகை வாங்குவதைப் போல் பாசாங்கு செய்த ஆடவன் 20,000 வெள்ளி தங்கச்சங்கிலியுடன் தப்பி ஓட்டம். க
கடா கூலிமில் நகைக்கடை ஒன்றில் நகை வாங்குவது போல் பாசாங்கு செய்த ஆடவன் 20,000 வெள்ளி மதிப்புள்ள தங்கச் சங்கிலியுடன் ஓட்டம் பிடித்துள்ளார். தாயாருக்கு அதிக விலையில் நகை வாங்க வந்திருக்கிறேன் என்று ஆடவன் கூறிய போது 20,000 வெள்ளி மதிப்புள்ள தங்கச் சங்கிலியை கடை உரிமையாளர் எடுத்து காட்டியிருக்கின்றார். இந்த தங்கச் சங்கிலியை வாங்கி பார்த்து கொண்டிருந்த ஆடவன் பின்னர் திடீரென்று மின்னல் வேகத்தில் அங்கிருந்து ஓட்டம் பிடித்து மோட்டார் சைக்கிளில் தப்பிச் சென்றதாக கூலி மாவட்ட போலீஸ் தலைவர் சசாலி அடாம் தெரிவித்தார். இந்த ஆடவனை கண்டுபிடிக்கும் பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். அடங்க மறுக்கும் வடகொரியா 7வது முறையாக ஏவுகணை சோதனை. 6 முறை ஏவுகணை சோதனை நடத்திய நிலையில் 2017 ஆண்டுக்கு பின் மிகவும் சக்தி வாய்ந்த ஏவுகணையை 7வது முறையாக ஏவி சோதனை செய்து வடகொரியா இன்று உலகை அதிர்ச்சி அடைய செய்துள்ளது. அமெரிக்காவை பணிய வைக்கும் நோக்கத்தில் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை, நீருக்கடியில் பாய்ந்து தாக்கும் ஏவுகணை, அணு ஏவுகணை என அடுத்தடுத்து சோதனைகளை வடகொரியா நடத்தி வருகிறது. ஒருபுறம் அண்டை நாடுகளான தென்கொரியா, ஜப்பான் ஆகியவற்றை மிரட்டவும் அந்நாடுகளுக்கு ஆதரவாக அமெரிக்கா விதித்துள்ள தடையை அகற்றவும் வடகொரியா ஏவுகணை சோதனைகளை அடிக்கடி நடத்துகிறது. இந்நிலையில் 7வது முறையாக மேலும் ஒரு ஏவுகணை சோதனையை இன்று நடத்தியது. அதிகபட்சமாக 2,000 கிலோமீட்டர் உயரம் பறந்த ஏவுகணை பின் கடலில் விழுந்ததாக ஜப்பானிய அதிகாரிகள் தெரிவித்தனர். கடந்த 2017 ஆண்டுக்கு பின் வடகொரியா சோதித்து பார்க்கும் மிகவும் சக்தி வாய்ந்த ஏவுகணை இது என கூறப்படுகிறது. நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.